அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஒட்டதுரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை லைட்டாக விட்டுருக்கு. மழை தூரலாக தூரி இடிஞ்சு லைட்டாக விட்டுருக்கு. மழை இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு, வெண்டைக்காய் எல்லாமே எடை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலாக அதிக அளவில் வந்திருக்கு வாழைத்தாறு, மற்ற காயெல்லாம். மார்க்கெட்டில் பார்க்குறீங்க இப்போ வாழைத்தாறு வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கு, எல்லாம் மழை பகுதியிலும் வந்தது. வெண்டைக்காய் அதே மாதிரி தான். வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இடை போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எல்லாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து கை மாற்றி அதை பார்த்து கரெக்டான இதை எடுத்து போடுறாங்க. இன்னொன்று ஒன்று ரெண்டு முத்து வந்திருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இதாக எடுத்து போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தச்சு இடை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆர்டர் எங்கே கேட்குறாங்களோ அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதேமாதிரி வாழைத்தர அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. அட்ரஸ் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. எடை போட்டு முடிஞ்சாலும் லோடு ஏற்றிட்டுருக்காங்க. பூசணிக்காய், சாம்பார் பூசணிக்காய், அதை பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த வெள்ளை பையில் போட்டு சாம்பார் பூசணிக்காய் எல்லாமே லோடு போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. காய்கறி பொறுத்த மட்டும் நம்ம கேரளாவிலேருந்து தான் அதிகமாக போகுது, கேரளாவுக்கு தான் அதிகமாக போகுது. இப்போ அங்கே வந்து மழை அதிகமாக பெஞ்சிட்டுனால கொஞ்சம் வியாபாரி வந்து வாங்கக்கூடிய வியாபாரி கொஞ்சம் கம்மியாக வர்றாங்க. அதனால் கொஞ்சம் விலைவாசியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வெங்காயம்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபா கூடுதலாக இருக்குது. மரம், செடி, கரும்பு எல்லாமே எக்ஸ்போர்ட் போகிறது, எல்லாமே பாம்பே போகிறது, எல்லாமே எடுத்து ரெடின்னு வச்சுருக்காங்க. என்ன முருங்கைங்கண்ணா அது? கரும்பு. கரும்பு முருங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி. எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். இதில் விலைப்பட்டியெல்லாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், ரேட் வரும் அதில் பார்த்திங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி. எல்லாமே எடை போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பாக்ஸ், வெள்ளரிக்காய் பாக்ஸ் ஒன்றும் நெல்லிக்காய் பாக்ஸ் ஒன்றும், இது ரெண்டுமே பாக்ஸ் போட்டு தான் ஏற்றுவாங்க. லோடு ஏறிட்டு இருக்காங்க. லோடு இப்போ அவரைக்காய், இந்த மலைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய இனி ரெண்டு மூணு காய்கறி வரும், பீன்ஸு, அவரை, பெல்ட் அவரை, கோழி அவரை, கொத்தவரங்காய், பாவக்காய் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. பாவக்காய் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. உங்களுக்கு உள்ள சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸு, ஒரே மாதிரி சைஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஏதாவது விட ஆரம்பிச்சிருவாங்க. பாவக்காயும் இந்த பெல்ட் அவரை, பீன்ஸு, அவரை கையில் நம்பர் ஒன் குவாலிட்டி. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, பெஸ்ட் குவாலிட்டி. லோடு ஏற்றிட்டுருக்காங்க. எல்லாமே மரம், செடி, கரும்பு எல்லாமே லோடு ஏற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் முருங்காய், இது பேக் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேற்கொண்டு கொட்டாந்தத்துக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம். அதனுடைய விலைப்பட்டியெல்லாம் ஒரு கிலோவுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் உங்களுக்கு. கஸ்டமர் கேர் வந்து அந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சந்தேகங்களை என்ன சந்தேகம் தான் நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க.
இவ்வளோவா எவ்வளோ